வணக்கம், என் பெயர் உ அரவிந்த் நாயகம். நான் 10ஆம் வகுப்பு அ பிரிவில் படிக்கிறேன். நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு புவியை காப்போம். இதற்காக நான் தேர்ந்தெடுத்த படம் இதோ. நான் இப்படத்தை தேர்ந்தெடுத்ததன் நோக்கம் பச்சை மரங்களும் பாடும் அழகிய குயிலின் ஓசையும் காடுகளும் இயற்கை எழிலும் நிறைந்திருந்த புவி இன்று புகை மண்டலமாகவும் சாம்பல் மேடாகவும் நோய் தொற்றின் குடியிருப்பாகவும் மாறியதற்கு மனிதனின் பேராசையே முக்கிய காரணம் என்பதை பதிவிடுவதே ஆகும். இப்படத்தை கண்டவுடன் என் மனதில் தோன்றிய கவிதை, தன் வயிற்று பசிக்காக விலங்குகளை அழித்து இரையாக்கினான் அக்கால ஆதி மனிதன், தன் வளர்ச்சியின் பசிக்காக புவியையே புகைக்கு இரையாக்கினான் இக்கால அறிவியல் மனிதன். வான் நோக்கி வளரும் கட்டடங்கள் வளர்ச்சியின் சாட்சியாம். பிற முகங்களை பார்க்க மறுக்கும் மனித மனங்கள் வளர்ச்சியின் எந்த பரிணாமமோ. தொழில் வளர்ச்சியால் ஓசோன் படலத்தில் ஓட்டைகளே மிச்சம். மனிதர்களோ இப்பொழுது நோய்கிருமிகளின் எச்சம். இயற்கையை புதைத்து எழுப்பப்படும் யாவும் கட்டடங்கள் அன்று, மனிதன் தனக்குத்தானே எழுப்பிக்கொள்ளும் கல்லறை. விழித்தெழு மனிதா, இயற்கையை காத்து அண்டத்தையும் உன் பிண்டத்தையும் காத்திடு. இப்போது இதனை உரைநடை வடிவில் காண்போம். அக்காலத்தில் வயிற்று பசிக்காக விலங்குகளை வேட்டையாடி அழித்தான் மனிதன். ஆனால் இன்றோ அறிவு பசி, ஆராய்ச்சி பசி, விஞ்ஞான பசி முதலியவற்றிற்காக இயற்கை மற்றும் பிற உயிரினங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றான் மனிதன். விண்ணை முட்டிய கட்டடங்களே வளர்ச்சியின் குறியீடு என்றான் மனிதன். வளர்ச்சி என்னும் பெயரில் காடுகளை அழித்தும் நீர்நிலைகளில் கழிவுகளை சேர்த்தும் தொழிற்சாலைகளை பெருக்கியும் காற்றையும் மாசடைய செய்துள்ளான் மனிதன். இதன் விளைவாக புவி வெப்பமடைந்து பிற உயிரினம் அழிந்து சுவாசிக்கவும் பருகுவதற்கும் தூய காற்றும் நீரும் இல்லாமல் போகிறது. இயற்கை கூறுகளை சிதைக்காமல் மேற்கொள்ளும் வளர்ச்சியே உண்மையான முன்னேற்றமாகும். பேராசையின் விளிம்பிலிருந்து விலகி சுற்றுப்புறத்தை பேணி புவியை அழிவிலிருந்து காப்போம். இதன் மூலம் நாம் அறியும் விழுமியம் என்னவென்றால், அனைத்து உயிரினங்களுக்குமான தேவைகளையும் அள்ளி கொடுக்கிறாள் புவி அன்னை. மனிதர்களாகிய நமது பேராசையால் அதை சிதைக்காமல் இனியாவது சீராக்கி புவியை காப்போம். நன்றி.